நடிகை மீனா அவங்களுடைய கணவரான வித்யாசாகர் அவங்க இறந்து போன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்நிலையில நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவர் கொரோனாவால இறந்து போனாரு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து லங்ஸ் டேமேஜால இறந்து போனாரு அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து மன அழுத்தம் காரணத்தினால மட்டும்தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு நடிகர், அதாவது அவர் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பைல்வான் ரங்கநாதன் அவர்கள், அவர் வந்து தேவையில்லாம ஒரு கான்ட்ரவர்சியை எடுத்து இருக்காராம். ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியலங்க. இப்போ சமீபத்தில் நிறைய ஆர்டிஸ்டுடைய தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மூக்க நுழைச்சி நிறைய பேருடைய கான்ட்ரவர்சியாக வந்து பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் நடிகை மீனா அவங்களுடைய கணவர் வந்து இவர் லங்ஸ் டேமேஜால சாகலை, கொரோனாவால சாகலை, மன அழுத்தத்து காரணத்தினால மட்டும்தான் இவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசியிருக்காராம். அந்த ஒரு தகவல் வந்து சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால மீனா மேம் வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு விஷயத்த வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் எல்லாருமே வான் பண்ணுற மாதிரியும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியும் தேங்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஒரு தகவலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீனா அவர்கள் இது போல் வந்து நாங்கள் ரொம்பவே ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், என்னுடைய கணவர் இறந்து போனது எங்களால் ஏற்றுக்கவே முடியல, நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், பாதிப்பில் இருக்கோம், ஆனால் நிறைய பேர் வந்து தேவையில்லாத ஃபால்ஸான ரூமர்ஸை வந்து பரப்பிட்டுருக்காங்க, இந்த மாதிரி நீங்க பண்றதுனால நாங்க இன்னுமே வந்து கஷ்டப்பட்டுட்டு பாதிக்கப்பட்டு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அண்ட் என்னுடைய கணவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது ஒரு பில்லரா இருந்து நிறைய பேர் எங்களை வந்து ஆறுதல் கொடுத்தாங்க, சப்போர்ட்டுக்கு நின்றாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அதாவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணிட்டு ஃபைனலா வந்து நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் ஹெல்த் மினிஸ்டர் அவர்களுக்கும் நிறைய பேருக்கும் வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து தன்னுடைய கணவருக்கு வந்து டோனர் கிடைக்கிறதுக்காக அவங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம், அப்படி இருந்துமே வந்து சிகிச்சை பலன் இல்லாம அவர் வந்து லங்ஸ் டேமேஜால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை எடுத்து விட்டுருக்காரு. இது வந்து உங்களுக்கு தெரியுமா, தெரியாம எதுக்காக தேவையில்லாத ஃபால்ஸ் ரூமர்ஸ்லாம் நிறைய பேர் பரப்புறீங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மென்ஷன் பண்ணி மீனா அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வந்து கேள்விக்குறியா வந்து நிக்குது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கான பேச்சை எடுத்து உடனே பயங்கரமா வைரலா போச்சு. அதுக்கப்புறமா தான் நடிகை மீனா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இதனால கனெக்டிவே வச்சு பார்த்தோம்னா, இதனால தான் வந்து ரூமர்ஸ் ஃபால்ஸ்லாம் தேவையில்லாம நிறைய பேர் பரப்புறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைல்வான் ரங்கநாதன் அவர்களை மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து பொய் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. சோ இந்த ஒரு தகவல் தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அப்படி பேசியிருப்பாரா, உண்மையாவே அந்த விஷயம் நடந்திருக்கா, அதனாலதான் மீனா அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தகவலை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.